நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேவி மியூசிக். நான் விஜய் எபினேசர். இந்த லெசன்ல நம்ம ஃபாதர் பிரக்மன் சாயை எழுதின நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அந்த சாங்கை எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ண போகிற இந்த சாங்குக்கு தேவையான பிடிஎஃப் நோட்ஸ் ஏபிசிடி ஸ்டைல்லையும் சரி, நோட்டேஷன் ஷீட் மியூசிக் அந்த ஸ்டைல்லையும் சரி, ரெண்டு ஸ்டைல்லையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதோட டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த கீபோர்ட் கிளாஸ் டிவிடி உங்களுக்கு வேணும்னா நான் காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொரோனா டைமில் நீங்கள் வீட்டிலேருந்தே இதன் மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இதை பார்த்து ரெகுலரான ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100% கேரண்டி ரிசல்ட் உங்களுக்கு வரும். அதுக்கு தேவையான எல்லா லெசனும் வித் டெமோவோட நான் ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன். ரெகுலராக என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் அதிலே இருக்கும். பிடிஎஃப் நோட்ஸ், சாங் நோட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். மேலும் இதுக்கான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதோட ஸ்பெஷல் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க நான் காண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக இந்த சாங் ஒன் டைம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன். ப்ளே பண்ணி காமிச்சிட்ட பிறகு இதுக்கான சாங் டீட்டெயில் ப்ளஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன், ஸோ கார்ட்ஸ் என்ன யூஸ் பண்ண, டோன் என்ன யூஸ் பண்ண, ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுத்திருந்து ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் கால் பண்ணி கேளுங்க, கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இப்போ இந்த சாங்குக்கான டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கில் யூஸ் பண்ண ஸ்கேல் இ மைனர். இந்த ஸ்கேலோட நோட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த சாங்கோட லீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் ஸ்கேல். நெக்ஸ்ட் இந்த சாங்குக்கு நான் போட்ட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இன்பில்டாக இருக்கிற ஸ்டைல் தான். நீங்கள் இந்த லவ் சாங், அப்புறமா 8 பீட், இது போல் ஒரு 4x4 நீங்கள் போட்டுக்கலாம். இன்பில்டு பீட்டு தான். ஸோ இது அதுக்கப்புறம் இதோட டெம்போ பார்த்தீங்கன்னா நான் 85 வச்சுருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்லோவாக பாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஸ்பீடாக வேணும்னா ஏற்றிக்கலாம். அடுத்தது இந்த சாங்கில் யூஸ் பண்ண அந்த டோன்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரீலியூடுக்கு யூஸ் பண்ண டோன் பார்த்தீங்கன்னா வயலின். ஸோ இது வந்து யமஹாவோட எக்ஸ்பென்ஷன் பேக்கில் இருக்கிற ஒரு வயலின் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் அண்ட் கிறிஸ்மஸ், ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் பேக்கில் இருக்கிற ஒரு வயலின். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர்லூடு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண டோன் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ தான். ஸோ அது வந்து கொஞ்சம் டபுளாக கேட்கும், ஆக்டிவ் பியானோன்னு சொல்லிட்டுருக்கோம், அது போடலாம்.
எல்லாம் டைல் பியானோன்னு இருக்குது. ஸோ அதுவும் போடலாம், ரெண்டுமே இது மாதிரி எஃபெக்ட் வரும். அடுத்தது இந்த சாங்கோட லீடை ப்ளே பண்ணுறதுக்கு, மெலடியை ப்ளே பண்ணுறதுக்கு நான் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்கெஸ்ட்ரா ஹுட் வின். ஸோ அந்த ஃப்ளூட்டை வந்து யூஸ் பண்ணிக்கேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாஃப்டாக வேணும்னா பியானோ இல்லை ஒரு கிளாசிக் கிட்டார் அது போல் சாஃப்டாக வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். கார்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு எப்பவும் போல் பியானோ போட்டுக்கலாம், ஒரு கோரஸ் ஆட்ட வர இடத்துல வந்து ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கலாம். இதோட ஃபில்லின்ல நான் யூஸ் பண்ண டோன் பார்த்தீங்கன்னா சந்தூர்னு சொல்லுவோம்ல, அதுமாதிரி பெல் போல் அந்த டோன் ஒன்றும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ இதுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த டோனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாங்கில் யூஸ் பண்ண கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இ மைனர் யூஸ் பண்ணியிருக்கோம், இ ஜி பி, நெக்ஸ்ட் சி மேஜர், சிஇஜி, நெக்ஸ்ட் டி மேஜர், டி எஃப் ஷார்ப் ஏ, நெக்ஸ்ட் ஜி மேஜர், ஜி பி டி, நெக்ஸ்ட் ஏ மைனர், ஏ சிஇ, நெக்ஸ்ட் பி மைனர், பி டி எஃப் ஷார்ப், நெக்ஸ்ட் பி செவன்த், பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஏ. இப்போ பார்த்தா இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் இன்வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜி மேஜரை இப்படி பிடிக்காமல் இப்படி பிடிச்சிருப்பேன். ஸோ அதுக்காக பி மைனர் இப்படியும் பிடிச்சிருப்பேன், இது நார்மல் ரூட் பொசிஷன், இப்படியும் பிடிச்சிருப்பேன். எல்லாம் ஒன்று தான், இது வந்து இன்வெர்ஷன், ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன், ரூட் பொசிஷன், மூணு மெத்தடில் ஒரு கார்டை பிடிக்கலாம். ஸோ அதன்படி தான் பிடிச்சிருப்பேன். ஃபிங்கரிங் வந்து ரைட் ஹேண்டுக்கு 1 3 5 யூஸ் பண்ணலாம், 1 2 4 யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த மாதிரி பி மைனர்லாம் வந்ததுன்னா 1 2 3 கூட யூஸ் பண்ணலாம், தேவைக்கேற்ப கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டுக்கு அதே தான், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஃபிங்கரிங் அதே மாதிரி தான் வரும், 5 3 1 வரும். அப்படி இல்லைன்னா 4 2 1 அப்படியும் பிடிச்சிக்கலாம். ரைட்டில் 1 2 4 பிடிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் 4 2 1 லெஃப்டில், 1 2 4 ரைட்டில். Thank you.
இப்போ இந்த சாங்குக்கான எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தணும். அப்போ தான் என்னோட முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்ததும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ லெசன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ எனக்கு செய்கிற ஹெல்ப்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறது தான். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.